அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏபிசி மாதிரி நீ ஜட்டு வரைக்கும் எல்லா நோயும் வரும் அப்படிங்கிறேன். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபிக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 2022 வருஷத்தில் எந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் இல்லாத வாழ்க்கை இருந்தாலே போதுங்க. ஆண்ட முனித்து அது ஒன்று இருந்தாவே மக்களுக்கு அதே ஒரு பெரிய செல்வங்க. இந்த கொரோனாலாம் இல்லாமல் மக்கள் வந்து நல்லா செழிப்போடு இருக்கணும், வருமானம் இருக்கணும். கொரோனா ஒழிஞ்சாலே மக்கள் எல்லாம் தெளிவாயிருவாங்க. இந்த பயம் இல்லாமல் இந்த கொரோனா விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜனங்களுக்கு பிழைக்கிற வாழ்வாதாரம் கிடைச்சா போதும், வேற எதுவுமே அதிகமாக தேவையில்லை. நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. இப்போலாம் அதே போ நிறைய டேக்ஸ் போட்டுட்டோ, அதே போட்டோ, அதே போட்டோ, வேற வந்து ரேட்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிளாஸ்டிக்லேருந்தா துணி வரைக்கும் அதனால் வந்து நாங்கள் பேப்பர் முதல்ல இதே விற்கிற ஒரு அட்டை வந்து 2 ரூபா, இப்போ அதே ஒரு அட்டை வந்து 3 ரூபா. இதே 1 ரூபா 1 ரூபா ஒரு வருஷம் வருஷம் ஏற்றிட்டு இருந்தானா அவ்வளோ வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. என்ன கொரோனா வராமல் இருக்கணும். இந்த இன்னொரு கொரோனா வருது இல்லை, 3வது அலை, அது வராமல் இருக்கணும். மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும். கோவிட் லாக்டவுன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 வருஷம் இதில் இந்த நோய் தொற்றுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 வருஷம் பின்னாடி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் போயாச்சு. இப்போ மறுபடியும் உமாக்கிறேன்னு ஒன்று வந்தோடனே இப்போ அவனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி வீட்டுக்கு தேவையான இப்போ உணவுப் பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டி ஆகிக்கலாமாங்கிற மாதிரி இருக்கிறான். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏபிசி மாதிரி நீ ஜட்டு வரைக்கும் எல்லா நோயும் வரும் அப்படிங்கிறேன். இப்போ வெளியில் போகிறதா வேணாமா, அப்புறம் மாஸ்க்கெல்லாம் யாருமே போடுறதில்ல, சானிடைசர் யூஸ் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து யாரும் பண்ணுறதில்ல, வந்தால் பார்த்துக்கலாங்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டால் டெத் ஆகி போயிடுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உயிர் மேலே பயம் இருக்குதான்னு பார்த்தா பயம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற சுகாதாரத்துறை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த உயிர் மேலே இருக்கிற அவேர்னஸ் வந்து இல்லை. ஆமாம், அப்போ இது மாறணும் அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் வேணுங்கிறோம், வேணும்னா இவனுக்கு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இல்லை, கவர்மெண்ட்டை பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் லோனுக்குன்னு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் ஸ்டடி பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ டாக்ஸிலாம் வர 5%லேருந்து இப்போ 12% பண்ணுறாங்க, விலைவாசியில் ரொம்ப ஏறப்போகுது. அப்புறம் மக்கள் ரொம்ப நெருக்கடி தான் இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் கவர்மெண்ட் தான் பார்த்து எல்லாம் செலவு பண்ணணும். மாறணும்னு நினைக்கிறது வந்து லாக்டவுன் இருக்கக்கூடாது மெயினாக, அது மாறினாவே நல்லாயிருக்குங்க டோட்டலாக. ஏன்னா ரொம்ப மோசமாக போச்சு, அதனால தான் சொல்கிறேன். எந்த விஷயம்னா ஸ்கூலு இருக்கக்கூடாதா? இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல இருக்கலாம். ஆனால் என்ன இப்போ 11th பப்ளிக் அந்த மாதிரி இது சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டேட்டு அது வந்து இதாக நினைக்கக்கூடிய விஷயம். இறப்பு சதவீதம் வந்து குறைந்தால் நல்லாயிருக்கும். கோவிட்டே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். லைஃப் ஸ்டைல் 2022 எந்த ஒரு விஷயம் மாறினா நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்? ஆன்லைன் கிளாஸ் வரணும். எந்த விஷயம் மாறினா 2021 சிங்கிளு, 2020 ரெண்டாக கமிட்டடாக இருந்தால் 2 தான் நல்லாயிருக்கும். எந்த விஷயமானா இந்த நோயெல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிஞ்சாலே போதும். என்ன நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. லாக்டவுன் போடாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை, இந்த கொரோனா வியாதி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த குவாரண்டைன் முடிஞ்சால் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இன்னும் மாறதுக்குல இந்த கொரோனா ஒரு பிரச்சனை தாங்க, அது இல்லைன்னா நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும், உண்மையாலுமே நல்லா இருக்கும். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இப்போ எல்லாமே 90% செகண்ட் டோஸ் போட்டாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு மேரேஜ் ஆகணும், அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். லாக்டவுன் இல்லாமல் இருக்கணும், கொரோனா மாறினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன இந்த ஒமைக்கிறான் அது இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மாறி நல்லா எல்லா மக்களும் நல்லா சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கணும், அதுதாங்க. தொழிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வட்டிக்கு வாங்குவேன், அதையும் நிப்பாட்டுன்னு ஆசைப்பட்றேன். முழுக்க கொரோனா மாறிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கணும் நம்பிக்கை. எல்லா விஷயம் தான் மாறணும், வியாபார விஷயம் மாறினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம பண்ணுற தொழில் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். விலைவாசி எல்லாம் குறைஞ்சா தான் நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே.